பெத்த பிள்ளையெல்லாம் அந்த பையன் ஒண்ணா அதான் நான் சொல்லிட்டேன்ல ராணி அவன் என்னை பாட்டின்னு கூப்பிட்டாலும் அவனும் எனக்கு பிள்ளை மாதிரிதான் தான் பெத்த மட்டும்தான் பிள்ளை இல்லை வளர்த்தாலும் அது என் பிள்ளை தான் அதனால என் சொத்துல அவனுக்கு உரிமை இருக்கு என் மனசார நான் எழுதி கொடுத்துருக்கேம்மா அதெல்லாம் நீங்க யாரும் கேட்க கூடாது அந்த சொத்து எல்லாம் இப்போதைக்கு என் பொறுப்புல தான் இருக்கு நான் எப்போ அவனுக்குன்னு கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடுப்பேன் அதெல்லாம் நீயும் கேட்க கூடாது என் பொம்பளை பிள்ளையெல்லாம் கேட்க கூடாது நல்லா இருக்குவங்க நான் போய் கேஸ் போட போறேன் நீ என்னன்னு வேணாலும் கேஸ் போட்டுக்கமா என் மனசார சுயநிறைவோட வக்கீல வச்சு எழுதின பத்திரம் எல்லாமே அதனால நீ எங்க கொண்டு போய் கேஸ் போட்டாலும் அது ஜெயிக்காது உனக்கு தான் வீண் அலைச்சல் புரிஞ்சுக்க ராணி நான் சொத்து பிரிச்சு கொடுக்க வேண்டாம் அமைதியா இருந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் புருஷன் சொத்து ஒன்னா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும் என் பிள்ளைல எல்லாம் ஒன்னா இருக்கணும் நான் ஆசைப்பட்டேன் ஆனா இதுக்கு மேல இது சரி வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு

நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கமா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டேன்னு நிம்மதியா இருக்கேன் அம்மா பண்ணை வீடு யார் பேர்ல எழுதிருக்கே அது என் பேர்ல தான் இருக்கு என் புருஷன் கெட்டின வீடு அது என் பேர்ல தானே இருக்கணும் அந்த வீடு மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்க இடம் முழுக்க என் பேர்ல தான் இருக்கு அதை யாருக்கும் நான் பிரிச்சு எழுதே இல்ல ஏன் அந்த வீடு மட்டும் அப்படியே வச்சிருக்கியா எல்லா சொத்தையும் பிரிச்சு வச்சுல அது மட்டும் எதுக்கு அதை எங்க பேர்ல எழுதி வைக்க தானே நான் அதை இடிச்சுட்டு பெரிய வீடு கட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்

இருந்தாலும் சரி மனசார பாக்கணும் அந்த மனசு உங்ககிட்ட இல்லன்னு நான் சொன்னேன் நாங்க யார் வேணாலும் பாப்போம் ஏ எங்க அண்ணன் கூட பாப்போம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது அது எங்க அம்மா முடியாம இருப்பால அந்த நேரத்துல யோசிச்சுக்கலாம் இப்போ எங்க அம்மா நல்லா தான் இருக்கா அஸ்வினோட சொத்துக்கு எங்க அம்மா தான் பொறுப்பெடுத்து இனி பாத்துக்கவும் போறா அதனால இப்பவே உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சு பாக்கணும்னு அவசியம் இல்லை முடியாம இருக்கும் பாருங்க அதுவே போதும் சாதாரண ஒரு வீட்டுக்காக எங்க அம்மாவை பாக்கணும் நாடகாடாண்டா உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இங்க பாருங்கத்தான் நான் உங்க மருமக வர வர இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல மரியாதை எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் நீங்க தான் உங்களை பிள்ளைகள் கூட சேர்ந்துட்டு நீங்களா ஆடிய தெரியுறிய அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்க தவங்க காலத்துக்கு எங்கிட்ட தானே வந்தாகணும் ஏமா எனக்குன்னு தேவையான பணத்தை நான் பேங்க்ல என் பேர்ல போட்டுதான் வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் ஒன்னும் என்னைய அவசியமே இல்ல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு நான் சம்பளத்துக்கு ஆள் வச்சு கூட என்னைய நான் பாத்துக்கிடுவேன் அதுக்காக என்னைய வச்சுட்டு நீங்க சண்டை போடாட்டா நீ யாரும் பார்க்கவும் வேண்டாம் ஆனா உண்மையாவே மனசார என்னைய வச்சு பார்த்தா நான் அந்த வீட்டை அவியலுக்கு தான் கொடுப்பேன்

அந்த சொத்துல உனக்கு ஒரு தூசி கூட உரிமை கிடையாது நீ வந்து எனக்கு சொத்து எழுதுற போல யார் சொத்தை யார் எழுதுறது இங்க பார்மா ராணி நான் இது வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது நீ இந்த மாதிரி அஸ்வின பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கிய நான் மனசியாவே இருக்க மாட்டேன் எனக்கு என் பிள்ளைல எப்படியும் அதே மாதிரி தான் அஸ்வினா எனக்கு அவனுக்கு யாரும் இல்ல எதாவது பேசலாம் நினைச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதமா வாசம் மலையில் நனைங்க சொத்து கிடைச்சி பரவ எத்தனை நாளைக்கு உங்க கூட இருக்கேன் நானும் பாக்கேன் என் மகா கனி எங்க இருக்கா அவ்வளவு வரச்சலுங்க என்ன இந்த தசை பக்கம் வர விட மாட்டேன் யாரையும் கனி ஏ கனி